வரக்கூடிய வருடமாவது சிறந்த முறையில் கழியணும். இன்னுமாக பெரிய ஒரு சோதனை ஒன்றுகளுக்கு வந்திருக்கிறது. என்னென்றா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் வரக்கூடிய மாதத்திலிருந்து எங்களுடைய வரிப்பணம் அதிகமாக போகுது. ஜனநாயக ஆட்சியாக இருக்கையிலும் மன்னர் ஆட்சியாக இருக்கையிலும் அதே போல ஒவ்வொரு ஆட்சி முறைகள் எதேச்சதிகாரம் இப்படி பார்க்கிற நேரம் சர்வதிகாரம் இவ்வாறான ஆட்சிகள் நாங்கள் முழு உலகத்திலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆட்சிகள் கண்ணுக்கு விளங்குது, ஆனால் கண்ணுக்கு விளங்காத ஒரு அரசாங்கம் உண்டு, ஆட்சி ஒன்று இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. நான் படைத்த என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய அடியார்கள் எப்பொழுது எனக்கு மாற்றம் செய்வாங்களோ ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம் பிஸ்ஸுஹ்ததி வன்னிகமா, அல்லாஹ் சொல்றான் ஆட்சியாருடைய உள்ளத்தை அவர்களுக்கு பாதகமாக நான் திருப்பிடுவேன். நாட்டில் கண்ணியமான சகோதரர் புதிய ஒரு சட்ட நடைமுறைக்கு வருகிறதா, புதிய ஒரு சீர்திருத்தம் உண்டாக்கப்படுகிறதா அரசியல்ல? கண்ணியமான சகோதரர்களே, அதோடைய எல்லா யாப்பாக இருக்கையிலும் எப்படிப்பட்ட சீர்திருத்தமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கின்றான் நான் தான் அதை உருவாக்குறேன். بسم الله الرحمن الرحيم إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها إلى آخر هذه الآية. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الرزق لا يطلب العبد كما يطلبه أجله أو كما قال صلى الله عليه وسلم. முதலாவதாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்திலே எவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்துணை விடயங்களையும் அவனது அறிவுக்கேற்ற முறைப்படி செய்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணா மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட ஆக்கிக்கொண்ட அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், அன்னாருடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழவிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும். ஜும்மாவுக்காக வேண்டி எந்தெந்த நல்ல ஆமல்கள் எல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணை நன்மைகளையும் அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு சொல்லப்படுகின்ற விடயங்களில் முடியுமான அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய அன்பான அடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அது தனிமையாக இருக்கலாம், கூட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம், உள்ளூரிலே அல்லது வெளியூரில், இருட்டில் அல்லது வெளிச்சத்தில், இவ்வாறான எந்த நிலையில் இருந்தாலும் கண்ணியமானவர்களே, எம்மை படைத்து அனுதினமும் நம்மை அவதானித்து உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹுவை தக்வா செய்து பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த டிசம்பருடைய மாதத்தில் இருக்கிறோம். அதே போல அடுத்த வருடத்துடைய ஆரம்ப பகுதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த புது வருடத்தை நாம் இஸ்லாமிய புது வருடம் அல்ல கண்ணியமானவர்களே, இந்த புது வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனவரி மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல விதமான எண்ணங்களோடு, பல விதமான திட்டங்களோடு எங்களுடைய நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பல ஐடியாக்கள், பல திட்டங்கள், பல ஆலோசனைகள், பல யோசனைகள் கண்ணியமானவர்களே, இவ்வாறான பலவிதமான நிலைகளிலே நாம் அனைவரும் இன்றைய இந்த நாட்களிலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்களை கேட்பது ஒரு இபாதத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஏனென்றால் சயீர் என்ற நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள், சயீர் என்ற நரகவாதிகள், அவர்கள் சொல்கின்ற அவர்கள்ட்ட கேட்கப்படுது. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஏன் தெரியுமா இந்த நரகத்துக்கு வந்தோம்? وقالوا لو كنا نسمع او نعقل ما كنا في اصحاب السعير. சொல்லப்படுகின்ற விடயங்கள்ல நாங்க காது தாழ்த்தி கேட்டு எதெல்லாம் சரியாக சொன்னாங்களோ, எதெல்லாம் என்னோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்காக வேண்டி சொன்னாங்களோ, என்னோட வாழ்க்கைக்கு தர்பியத்துக்காக வேண்டி சொன்னாங்களோ, அந்த விஷயங்களை நாங்கள் எல்லாரும் காது தாழ்த்தி கேட்டு ஒரு புத்தி யோசனையோடு நடந்து கொண்டிருந்தா நாங்கள் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுவாங்க. அவங்க ஜினா செய்யல. கண்ணியமான சகோதரர்களே, நல்ல விடயங்களை கேட்குறது ஒரு இபாதத். அதனால தான் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஜும்மாவுடைய பயானசரி கேளுங்க. விரும்பியோ விரும்பாமலோ ஜும்மாவுடைய பயானசை நீ கேட்டு ஆவணம் என்று கடமையாக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வாரத்துக்கு ஒரு முறையாவது எங்களோட காதுக்கு நல்லது உழணும். ஏனென்றால் ஹிதாயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காதின் மூலமாக வச்சிருக்கிறான். நாவின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, அல்லாஹுடைய குதிரத்துகளை பார்ப்பதினூடாக ஹிதாயத் என்ற வெளிச்சத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இன்றைய ஜும்மாவுடைய நாள் கலந்து கொண்டு நாம் எங்களோட வாழ்க்கையில என்ன தர்பியத்தை எடுத்துக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய மாதங்கள் சிறந்த மாதங்களாக மாறணும். பல கம்பெனிஸை பார்க்குறோம், பல ஆஃபீஸஸை பார்க்குறோம். கண்ணியமான சகோதரர்களே, பலவிதமான திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறாங்க. பல விதமான அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லி நிறைய பிளான்களை வச்சிருக்கிறாங்க. ஏன் வரக்கூடிய வருடமாவது சிறந்த முறையில் கழியணும். இன்னுமாக பெரிய ஒரு சோதனை ஒன்றுகளுக்கு வந்திருக்குது. ஏனென்றா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான், வரக்கூடிய மாதத்திலிருந்து எங்களுடைய வரிப்பணம் அதிகமாக போகுது, வரிப்பணம் கூட போகுது, நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை விட அதிகமான செலவுகள் எங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு அச்சத்தோடு ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் அந்த அச்சத்தோடு அந்த இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் ஆழமாக அடியுள்ளத்தில் பதிய வைக்கணும். நாங்கள் எல்லாரும் கலிமா சொன்ன முஸ்லீம்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள். நாங்கள் அந்நிய சகோதரர்களை போல, அந்நிய மக்களை போல இல்லை என்றதை முதலாவது அந்த நம்பிக்கையை கல்விகளுக்கு எடுக்கணும். ஏனென்றால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். நாங்கள் எல்லாரும் கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அது ஜனநாயக ஆட்சியாக இருக்கலும், மன்னர் ஆட்சியாக இருக்கலும், அதே போல் ஒவ்வொரு ஆட்சி முறைகள், எதேச்சதிகாரம், இப்படி பார்க்குற நேரம் சர்வதிகாரம், இவ்வாறான ஆட்சிகள் நாங்கள் முழு உலகத்திலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆட்சிகள் கண்ணுக்கு விளங்குது, ஆனால் கண்ணுக்கு விளங்காத ஒரு அரசாங்கம் உண்டு, ஆட்சி ஒன்று இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் சொல்றான், குலில்லாஹ், நபியே சொல்லுங்க, நான் தான் அல்லாஹ், அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், மாலிக்குல் முலூக், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் நான் தான், ஒமலிக்குல் முலூக், ஆட்சியாளர்கள், மன்னர்கள், அதிபர்கள் எல்லோருக்கும் தலைவன் ஆட்சியாளன் நான் தான், குலூபுல் முலூகி ஃபீ யதி, அல்லாஹ் சொல்றான் எல்லா ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களும் ஏண்ட கையில தான் இருக்குது, ஏண்ட கைக்குள்ளத்தான் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறோம். நான் ஒரு மூமினாக இருக்கிறேன். அல்லாஹுடைய ஆட்சி தான் உலகத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்து கொண்டிருக்குது. அது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கேனும் யார் மன்னராக, தலைவராக, அதிபராக வந்திருக்கலாம். ஆனால் அந்த அதிபரை வைத்து ஆட்சி செய்பவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஆட்சியாளருடைய உள்ளமெல்லாம் ஏண்ட ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்குது, குலூபுல் முலூகி ஃபீ யதி, ஆட்சியாளருடைய உள்ளங்கள் எல்லாம் ஏண்ட கையில் இருக்குது. ஃபைனல் இபாத இதா தாஉனி ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம் பிர்ரஹ்மதி வர்ரிஃபா. அந்த ஹதீஸுல் குத்ஸில தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க, ஏண்ட அடியார்கள், என்னுடைய அடியார்கள் எப்போ எனக்கு வழிபட ஆரம்பிப்பாங்களோ, எப்போ என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க ஆரம்பிப்பாங்களோ, இப்போ எனக்கு மாற்றம் செய்யாத முறையில் வாழ ஆரம்பிப்பாங்களோ அல்ல எங்கே சம்மந்தப்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் படித்தவங்க, நாங்கள் எல்லாரும் திறமையானவங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த ஹதீஸில் அல்லாஹ் சம்மந்தப்படுத்துகிறான், ஆட்சியை சம்மந்தப்படுத்துகிறான் இபாதத்தோடு, பதவி அதிகாரத்தோடு அல்ல, பலத்தை வச்சு இல்லை, பணத்தை வச்சு இல்லை. அல்லாஹ் சம்பந்தப்படுத்துறது என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டால் ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம், நான் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தை நான் அவர்களுக்கு சார்பாக மாற்றி விடுவேன். ஒரு நாட்டில் கண்ணியமான சகோதரர் புதிய ஒரு சட்ட நடைமுறைக்கு வருகிறதா, புதிய ஒரு சீர்திருத்தம் உண்டாக்கப்படுகிறதா அரசியலில். கண்ணியமான சகோதரர்களே, அதனுடைய எல்லா யாப்பாக இருக்கேலும் எப்படிப்பட்ட சீர்திருத்தமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கின்றான், நான் தான் அதை உருவாக்குறேன். உங்களுடைய அமல் மூலமாக அங்கே நல்ல ஒரு ஆட்சி உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சம்மந்தப்படுத்துகிறான், உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு சாதகமான, பொருத்தமான ஆட்சி வேண்டுமால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், எனக்கு வழிபடணும். அதுக்குன்னு சொல்லி நாங்கள் நாள் பூராக நோம்பு பிடிக்க சொல்லலை, இரவு முழுக்க நின்று வணங்க சொல்லலை. கண்ணியமான சகோதரர், பாவத்தை விட்டு ஒதுங்கி நன்மையை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறு நாங்கள் மாறினால் நான் ஆட்சியாளருடைய உள்ளத்தை உங்களுக்கு விருப்பமான முறையில், அவர்கள் உங்களுக்கு விருப்பமான எதிர்பார்க்கக்கூடிய முறையில் ஆட்சியை நடத்தக்கூடிய அந்த முறையை நான் உண்டாக்கி விடுவேன். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், எப்பொழுது என்னுடைய அடியார்கள், அப்பையும் அல்லாஹ் மக்கள் என்று சொல்லல்ல, மனிதர்கள்னு சொல்லல்ல, அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியார்கள், நான் படைத்த, என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய அடியார்கள் எப்பொழுது எனக்கு மாற்றம் செய்வாங்களோ ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம் பிஸ்ஸுஹ்ததி வன்னிகமா, அல்லாஹ் சொல்கிறான் ஆட்சியாருடைய உள்ளத்தை அவர்களுக்கு பாதகமாக நான் திருப்பிடுவேன். எங்களோட நாட்டில் அரசியலில் கண்ணியமான சகோதரர்களே, அரசியலில் ஆட்சியில் எங்களுக்கு நாங்கள் நினையாத புறத்தில் அதே போல் எங்களுக்கு பாதகமான முறையில் முடிவுகள் வருகிறதா. எங்கட இந்த முடிவுகள் கண்ணியமான அந்நிய மக்களும் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அது யார் தெரியுமா காரணம்? நாங்கள் தான் காரணம். களிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் காரணம். அந்நிய மக்களும் இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்களா, ஆட்சி முறையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, அதுக்கு காரணம் நாங்கள் தான். ஏனென்றா அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர்கள் 100க்கு 100 முஸ்லீமாக வாழ்ந்தால், அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஆட்சியை ஆக்குவான். ஆனால் அவங்களுக்கும் அது சாதகமாக மாறிடும். எங்களுக்கு சாதகமாக ஆகணுமெண்டா கண்ணியமான சகோதரர்களே, நாட்டில் நல்ல ஆட்சி முறைகள் வரணுமெண்டா இந்த வரிப்பணம் கூடுறது குறைக்கிறது கண்ணியமான சகோதரி அல்லாஹ்வோட முடிவில் இருக்குது. நான் சாதாரண ஒரு தொழில் தான் செய்கிறேன், அன்றாட வருமானம் அன்றாட ஊதியம் தான் எனக்கு கிடைக்குது. இன்றைக்கு கூட இந்த மாதம் கூட அதை வச்சு என் குடும்பத்தை அழகான முறையில் வழிநடத்தக்கூடிய போதிய அளவு வசதி இல்லை தான். கண்ணியமான சகோதரர்களே, பரக்கத்தென்ற வாயில் அல்லாஹ் திறப்பான். பரக்கத்தென்றது கண்ணியமான சகோதரர்களே லட்சம் சம்பாத்தியம் எடுக்கணும்ன்றது, அதில் பரக்கத்து இல்லை. பரக்கத்துன்றது கொஞ்சம் இருந்தாலும் எங்களோட தேவைகள் பூர்த்தியாகும். எப்படி பூர்த்தியாகும்? அல்லாஹ் அலம், அல்லாஹ் பூர்த்தியாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் தானே. நான் இன்றைக்கு ஒரு மனிதனாக வாழ்கிறேன், நான் ஒரு உயிரினம். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க் அளிக்கிறது அவன் அவன் மீது கடமையாக்கி வச்சிருக்கிறான். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலைய ஃபலா தவாலமு, அல்லாஹ் சொல்றான், நான் அநியாயத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறேன். ஒரு வாப்பாவுக்கு பிள்ளையை பெத்தெடுக்கணும்னா அந்த பிள்ளையை பராமரிக்கிறது கஷ்டமா? ஏன் வாப்பா, உங்களோட பிள்ளை தானே, நீங்க தானே பார்க்கணும், அதோட எதிர்காலத்தை நீங்க தானே செஞ்சு கொடுக்கணும் என்று நாங்கள் பேசுறோம் இல்லையா? அதே போல ஒரு மனிதனை, ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்குதுண்டா, அந்த உயிரினத்தை உருவாக்கினவன் அல்லாஹ். எனவே அல்லாஹுக்கு கடமை அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது. அந்த ரிஸ்குடைய விஷயம் அல்லாஹ் சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியும் எந்த ஒரு உயிரினமும் கிடையாது, இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அதோடைய ரிஸ்க் அல்லாஹ் கிட்ட இல்லாம. இன்றைக்கி நான் பிறந்திருக்கிறேன்டா கண்ணியமான சொல்ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான், நான் எத்தனை கவலம் சாப்பிட போகிறேன், எத்தனை ரூபாக்கள் சம்பாதிக்க போகிறேன், எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ லாபம் நஷ்டம் வரும், இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதர் உருவாகக்கொலை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எல்லாத்துக்கும் ரிஸ்கை முடிவு செஞ்சு தான் இருக்கிறோம். அப்போ நான் கஷ்டப்படுறோமே, சம்பாதிக்கிறோமே, ஏன டேலண்ட், ஏன பலம், ஏன் அறிவு, ஏன திறமை, ஏன முயற்சி, ஏன ஏன் 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 இதன் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்று நாங்கள் பேசுகிறோம். செய்ய வைக்கிறான் அல்லாஹ், சம்பாதிக்க வைக்கிறான் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆயத்துக்கு கீழால் ஒரு தஃப்சீருடைய ஒரு 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 ஆசிரியர் ஒரு சம்பவத்தை கொண்டு வராரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யோசிக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுக்குறான், அல்லாஹ் எப்படி எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுக்குறான். யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரம் எந்த அளவுக்குண்டா, நாங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உருவம் கொண்ட ஒரு உயிரினமாக இருக்கிறோம். மனிதர்கள் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும், நிலத்துக்கு மேலே அழகான முறையில் வீடு வாகனத்தோட வசதியோட குடும்பத்தோட உறவுகளோட வாழக்கூடிய ஒரு சமூகம், மனித சமூகம். கண்ணியமான சோர்களே, மனித சமூகம் அல்லாத எத்தனையோ உயிரினங்கள், பறவைகள், மீனினங்கள், மிருகங்கள், பூச்சிகள், புழுக்கள், கண்ணியமான இதெல்லாம் உருவாக்கினவன் யார்? கண்ணியமான சகோதரர்களே, வஹி வருகிறது, மூசாவே உங்களோட அசாவால் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கருப்புக்கள், அந்த கரும் பாறைக்கு அடியுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அசாவால் கல்லுக்கு அடிக்கிறாங்க. கல் இரண்டாக பிளக்கப்படுகிறது, அதுக்குள்ளால் இன்னொரு கல். மூசாவை அந்த கல்லுக்கும் அடிங்க, அந்த கல்லுக்கும் அடிக்கிறாங்க, அதுவும் இரண்டாக பிளக்கப்படுகிறது, அதுக்குள்ளால் இன்னொரு கல். கண்ணியமான சகோதரர்களே, மூசாவை அதுக்கும் அடிங்க, அதுக்கும் அடிக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா, என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த கல்லுக்கு கீழால ஒரு கருப்பெரும்பு தன்னுடைய வாயில ஒரு பச்சை அந்த இலத்துண்டொண்டு வச்சு கொண்டு என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு தஸ்பீஹ செய்து என்ன தஸ்பீஹ் தெரியுமா, சுப்ஹான மய்யரானி வ யஸ்மஉ கலாமி வ யஅரிஃபு மகானி வ யர்ஸுகுனி வ லா யன்ஸானி. சுப்ஹான மய்யரானி, என்ன பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் தூய்மையாகிவிட்டான், வயஸ்மவு கலாமி, எனக்குன்னு ஒரு பேச்சொண்டு இருக்கித்தானே, ஏண்ட பேச்சை கேட்கக்கூடியவன் தூய்மையாகிவிட்டான், வயாரிஃபு மகானி, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், ஆழமான அந்த கருப்பு கல்லுக்கு கீழால ஆழத்தில் நான் இருக்கிறேனே, நான் இருக்கக்கூடிய இடத்தை அறிஞ்சவன் தூய்மையாகிவிட்டான், வயர் ஜுக்னி வலாயன்சானி, என்ன மறக்காம எனக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் தூய்மையாகிவிட்டான். அல்ல ரிஸ்க்கு கொடுக்கலையா, நான் கேள்விப்பட்டு இருக்கிறோமா, கோடான கோடி மீனினங்கள் பசியில் சாப்பாடு இல்லாமல் கடலில் இருந்து வெளியே வந்திருக்குதுன்னு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, அது என்ன வியாபாரம் செய்யுது, என்ன தொழில் செய்யுது? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்கை கொடுத்தே ஆகுவான். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரிஸ்க யத்லுபுல் அப்த கமா யத்லுபுஹு அஜலுஹு. ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்கும் ஆகாரமும் தேவைகளும் அந்த மனிதனை தேடி வந்து கொண்டிருக்குது. எப்படி என்றால், கமா யத்லுபுஹு அஜலுஹு, எப்படி அந்த மனிதன் தன்னுடைய மரணத்தை தேடாமலே அவன் போய்கொண்டிருக்கிறானோ, எப்படி அவனுடைய மரணம் அவனை தேடி வந்து கொண்டிருக்கிறதோ, நாட்கள் செல்ல செல்ல நேரங்கள் கடக்க. கண்ணியமான சகோதரர்களே, நாம் அனைவரும் நம்முடைய அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நெருங்கி கொண்டே இருக்கிறோம். எங்களை அறியாமல் எங்களோட மௌத்துகளை தேடி வந்து கொண்டிருக்கிறத போல ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்கும் அவனை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. சுபஹானல்லாஹ். கண்ணியமான, பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தொழில் இந்த முறை இருக்கிறே, இந்த வியாபாரம், இந்த பிஸ்னஸ், இதுவாக இருக்கேனும் கூலி வேலை இவர் முதலாளியாக இருக்கேனும் தொழிலாளியாக இருக்கேனும் கண்ணியமான சகோதரர் யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உழைப்பை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ்வுக்கு ஏலும் எங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்கு தாரத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்துக்கு பனூ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சும்மா சாப்பிட்டாங்க. மண்ணு சல்வா சொர்க்கத்திலிருந்து வந்துச்சு, சொர்க்க சாப்பாடு. கண்ணியமான சகோதரர்களே, மண்ணு சல்வா குர்ஆனில் நீண்ட ஆயத். கண்ணியமான சகோதரர், நேரம் இடம் கொடுக்காது, அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க கேட்டாங்கோட ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னா எங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் சாப்பாடு வேணும், நாங்கள் சம்பாதிக்க மாட்டோம், சாப்பாடு வேணும். அல்லாஹ் அந்த மனிதனுடைய தேவைகளை அறிஞ்சு சொர்க்கத்திலிருந்து மண்ணு சல்வா இறக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, வளமையாக சும்மா படுத்துக்கொண்டு தின்ன ஆரம்பித்தான். என்ன தெரியுமா செஞ்சாங்க? தொழில் ஒன்றும் இல்லை, முறைகள் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிறாரு, சாப்பாடு வருது, மறுபடியும் என்னத்துக்கு சம்பாதிக்கணும்? பாவங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. சாப்பாடு சும்மா வருகுது, பார்த்தாங்க வளமையாக இது சாப்பிடலாது, வேறு என்னமாலும் அந்த பருப்பு வெங்காயம் போன்ற சாப்பாடுகளுக்கு வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஓ அதசிஹா ஓ பசலிஹா. அவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டு தின்ற பருப்புன்றது இதுக்கு தான் சொல்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, மண்ணு சல்வாவை அல்லாஹ் நிப்பாட்டினால் இவங்க கேட்டாங்க பருப்பு வெங்காயம் வெள்ளைப்பூடு அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதனால் அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் சம்பாதிக்க வச்சுட்டான், மண்ணு சல்வாவை நிப்பாட்டினான். உழைச்சி சாப்பிடுங்க. அல்லாஹ் சொல்றான், வலௌ பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகௌ ஃபில் அர்தி. நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு சும்மா ரிஸ்க் தரல, உங்களுக்கு தர ஏலும். எனக்கு அல்லாஹ் நாடினால் நான் ரிஸ்க் எல்லாத்துக்கும் சும்மா தந்துடுவேன். என்ன நடக்கும் தெரியுமா உலகத்தில்? லபகௌ ஃபில் அர்தி. இந்த பூமியில் நீ எல்லாரும் அனாச்சாரங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நாங்கள் எல்லோரும் எங்களை வேலை சோழல் இருக்கிறதால தான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறோம். சும்மா இருந்தால் வேறு வேறு யோசனைகள், தவறுகள், பாவங்கள், பாவமான சிந்தனைகள், பாவமான காட்சிகள், பேச்சுகள், ஏச்சுகள். கண்ணியமான சோதனைகள் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சும்மா ரிஸ்க கொடுக்கல. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. துன்யாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பங்கு வச்சிருக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன்ல, ஏன்னு கெட்டித்தனம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்களுடைய கெட்டித்தனம் கிடையாது, நாங்கள் தான் உங்களை முதலாளியாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்க்கு ஏலும் எல்லாத்தையும் முதலாளி ஆக்கிறதுக்கு, அல்லாஹ்க்கு ஏலும் எல்லாத்தையும் ஆசிரியர்களாக ஆக்கிறதுக்கு, அல்லாஹ்க்கு ஏலும் எல்லாத்தையும் வைத்தியர்களாக மாற்றுறதுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் பங்கு வச்சிருக்கிறோம். இவர் கூலி வேலை செய்யணும், இவர் முதலாளி ஆகிக்கோணும். ஏன் தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத். சிலர் நாங்கள் முதலாளியாக, தொழிலாளியாக, இவர் கொஞ்சம் உயர்ந்த இடம், இவர் கொஞ்சம் கீழிடம், மேலே கீழன்னு சொல்லி, இவருக்கு கொஞ்சம் வசதி, இவருக்கு வசதி இல்லை, இதெல்லாம் நாங்கள் தான் பங்கு வச்சிருக்கிறோம். லியத்தகிர பஅதுஹும் பஅதன் சுக்ரியா. உங்களுக்கு மத்தியில் வேலை நடக்கணும். எல்லாருமே முதலாளியாக இருந்தால் அந்த முதலாளிகிட்ட வேலை செய்கிறவர் யார் இருப்பாங்க? எல்லாரும் வைத்தியர்களாக இருந்தால் யார் நோயாளிகள் இருக்க போகிறாங்க? இந்த உலகம் இயங்காது, இந்த உலகம் நடக்காது, சம்பாத்தியம் நடக்காது. எல்லாருமே முதலாளிகள், அவற்றை கீழே வேலை செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உலகம் இயங்காது. அல்லாஹ் சொல்கிறான், லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா. உங்களுக்கு மத்தியில் வேலைகள் நடக்கணும், நீங்கள் சம்பாதிக்கணும், உங்களுக்கு லாபம் வரணும், இவர் உங்களுக்கு வேலை செய்யணும், அவருக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு லாபம் நஷ்டம் இதெல்லாம் உண்டாக்குறதுக்காக வேண்டியதை நாங்கள் ஏற்றத்தாழ்வுகளை வச்சிருக்கிறோம். வரஹ்மத்து ரப்பிக், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்குது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரிஸ்குடைய விஷயம் அல்லாஹ்வோட கையில் இருக்குது. ஆனால் இது ஏன் எங்களுக்கு வருதில்லை தெரியுமா? இது ஏன் தெரியுமா? நாங்கள் இதில் பலகீனமாக இருக்கிறோம். எங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட எங்களோட ரிஸ்க் இன்னும் வந்து சேருது இல்லையா? எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இன்னும் பணம் கிடைக்குது இல்லையா? இன்னும் என சம்பாத்தியத்தில் போதும் என்ற தன்மை வருகிறது இல்லையா? நான் செய்கிற பாவம். இன்ன ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்க் பிஸ்ஸம்பி யுஸீபுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ஏன் தெரியுமா கிடைக்காது? ஏன் தெரியுமா அவனுக்கு ஹராமாக அது கிடைக்காம வெச்சப்பட்டிருக்குதுன்றா? கண்ணியமான சகோதரர்களே, அவனுக்கு வந்து சேரக்கூடிய ரிஸ்க் ஏன் தெரியுமா வருகுதில்லை? அவன் செய்கிற பாவத்தால். நான் செய்கிற பாவத்தால் எனக்கு கீழே என் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகான போதிய அளவுக்கு வசதிகளும் பணங்களும் தேவைகளும் ஒன்றுமே நடக்குதில்லை, கிடைக்குதில்லை. ஏன்? நான் செய்கிற தவறு. என் மனைவி செய்கிற தவறால் ஏன தொழிலில் பறக்கத்தில்லை, ஏன பிள்ளைகள் செய்கிற தவறால் ஏன வியாபாரத்தில் பறக்கத்தில்லை. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் செஞ்ச தவறு தான் என்னோட ரிஸ்க்கு தடையாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்கை பொறுப்படுத்திருக்கிறோம். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமான சகோதரர்களே, ரிஸ்குடைய விஷயம் அல்லாஹ் இபாதத்தில் தொழுகையில் வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. அல்லாஹ் சொல்றான் நபியே, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத். உங்களுக்கு ரிஸ்க் வரணுமா? உங்களுடைய பொருளாதார நெருக்கடி இல்லாமல் ஆகணுமா? நீங்கள் வியாபாரத்தில் முன்னுக்கு போகணுமா? நபியை பார்த்து சொல்கிறான், நபியே உங்களோட குடும்பத்துக்கு தொலை சொல்லுங்க. அல்லாஹ் ரிஸ்க் எங்கே சம்மந்தப்படுத்துகிறான்? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்சியை சம்மந்தப்படுத்துகிறான் இபாதத்தில், ரிஸ்கை சம்மந்தப்படுத்துகிறான் தொழுகையில். நீங்கள் தொழுங்க நபியே, நபியை உங்களோட குடும்பத்துக்கு தொலை சொல்லுங்க, உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு தொலை சொல்லுங்க நபியே. அவங்க தொழுவாங்கன்னு சும்மா இருக்க வானன், அவங்களுக்கு தொலை சொல்லுங்க. வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதில் நிலச்சி நிற்கணும், விட்டு தொழக்கூடாது. அதுக்குரிய நேரத்தை பாதுகாத்து அந்த நேரத்தை பேணி தொழணும், அதை முறையாக தொழணும், அதில் நிலச்சி நிற்கணும், பொறுமையாக இருக்கணும். வஸ்தபிர் அலைஹா. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா. உங்கள்கிட்ட எந்த ஒரு ஆகாரத்தையும் தேவையும் ரிஸ்கையும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. நஹ்னு நர்ஸுகுக். நபியே உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க்கு தருவோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட ஆமால்கள் பேணப்படணும். வரக்கூடிய அந்த ஜனவரி மாதத்திலிருந்து வரக்கூடிய வருடம் கண்ணியமான சகோதரர்களே, யார் எந்த வரி அதிகப்படுத்தலாம், எந்த வரிகள் கூடலாம், நான் ஈமான் சொன்ன மனிதன், நான் என்னுடைய உள்ளம் ஈமானியத்தான உள்ளம். எனவே ஈமான் உள்ள உள்ளம் ஒரு நாளும் நிலை குலைச்சி போகக்கூடாது, நிலை தடமாறக்கூடாது. எனக்கு தந்த ரிஸ்கா, எனக்கு முடிவு செஞ்ச ரிஸ்கா, நான் எனக்கு தந்த தொழிலை முறையாக அழகாக செய்வேன், எனக்கு தந்த ரிஸ்கில் அல்லாஹ் பறக்கத் செய்வான் என நம்பிக்கை வேணும். கண்ணியமான சகோதரர்களே, முறையான நம்பிக்கை வேணும். அல்லாஹ் எனக்கு முடிவு செஞ்ச ரிஸ்கை எனக்கு தருவான் என்று நம்பிக்கை வேணும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அன்பான அடியார்களே, நான் குடும்பத்துக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், எங்களுடைய ஆமால்களை நாங்கள் பேணுதலாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் கேட்ட ஒரு துவா தான் நாங்கள் அதிகமாக கேட்கணும். நபி அவங்க அதிகமாக துவா கேட்டாங்க. ஒரே ஒரு துவா, நிறைய துவாக்கள் கேட்டாங்க, அதில் மிக முக்கியமான பிரதானமான ஒரு துவா தான், யா அல்லாஹ் அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, எனக்கு போதும் என்ற தன்மையை தந்துடு யா அல்லாஹ். எங்களோட தொழிலில், எங்களோட வியாபாரத்தில் இந்த துவா எப்பயும் இருக்கணும். எங்களோட வீடுகள் எழுதப்பட்டிருக்கணும், மனைவியோட வாயில் வரணும், பிள்ளைகளோட வாயில் வரணும். யா அல்லாஹ், எனக்கு எது ரிஸ்காக, வியாபாரமாக, என தேவைக்கு எதை நீ பணமாக பொருளாக எதை தருகிறியோ அதில் நீ போதும் என்ற தன்மையை தந்துடு யா அல்லாஹ் என்று துவா கேளுங்க. அல்லாஹ் பரக்கத்துண்டாகும். இல்லாட்டி லட்சம் சம்பாதிப்போம், அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் அல்லாஹ் உண்டாக்கிடுவான். போதும் என்ற தன்மை இது வரணும். இது நபியவர் கேட்ட துவா, ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, படைச்ச ரபுல் ஆலமீன் எல்லாருடைய ரிஸ்கை முடிவு செஞ்சிருக்கிறான். வானத்திலிருந்து பூமியிலிருந்து நபியே நாங்கள் தான் தாரோம், தந்து கொண்டிருக்கோம், தருவோம், இந்த நம்பிக்கை எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரும் கைவிட மாட்டான். எனவே உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான முறையில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. பாவங்களில் வெறுப்பையும் கசப்பையும் தந்துடுவாய். யா அல்லாஹ், போதும் என்ற தன்மையை தந்துடுவாயாக. எங்கள் தொழிலை பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், ஆட்சி முறையின் மூலமாக எங்களுக்கு பாதகமான விளைவுகளை உண்டாக்கிடாத யா அல்லாஹ், கஷ்டமான நிலைமைகளை உண்டாக்கிடாத யா அல்லாஹ், எங்கள் தொழில்களை பறக்கச் செஞ்சிடு யா அல்லாஹ், எங்கள் வருமானத்தில் பறக்கச் செஞ்சிடு யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளங்களை, நாவுகளை, உடம்புகளை, உறுப்புகளை தந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பலஸ்தீன் மக்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ சிறார்கள் பெண்கள் நாளுக்கு நாள் உன்னிடம் வந்து கொண்டு ார்கள் யா அல்லாஹ். குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். குழந்தைகள் எல்லாம் உன்னிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த மக்களுடைய உயிருக்கு நீ பாதுகாப்பாக பொறுப்பாக இருந்துடு யா அல்லாஹ். நீ நாடினால் பாதுகாப்பா யா அல்லாஹ். பாதுகாக்கிறதுல கெட்டித்தனமானவன் யா அல்லாஹ், பாதுகாக்கிறதுல சிறந்தவன் நீதானே யா அல்லாஹ். அந்த பச்சிலம் குழந்தைகளை பாதுகாத்துடு யா அல்லாஹ். கேளாத காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ், தாங்க முடியாத செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த உடைமைகளை உரிமைகளை யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீனே பாதுகாத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துடு யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வ கினா அஸாபன்னா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.